தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அறிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக போட்டியிடுறது, வேட்பாளர் தேர்வு, ஏற்கனவே எல்லா ஏரியாலையும் போட்டியிடுற வேட்பாளர்கள் சம்மந்தமான பட்டியல் எல்லாம் வந்து நீங்கள் இது மண்டல நிர்வாகிகள் வந்து கொடுத்தாங்க. அது சம்மந்தமான மீட்டிங் பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்ணூறு வார்டுலையுமே போட்டிட்டு தான் எங்கள் வேட்பாளர்கள் தேர்வு நடைபெறும். தனித்து போட்டி அதனால என்ன சென்னை பெண் மேயர் வார்த்தை நல்லது தானே. அதிமுக தற்போது வந்து நீர்த்து போயிருக்கு, குறிப்பாக அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற பாஜகவினரே அவங்க வந்து விமர்சிச்சுட்டு வரதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து அம்பேட்டர்களாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நண்பர் நயனார் நாகேந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும், எங்கள் கட்சியிலேருந்துட்டு போனார், அதான் நண்பர் தான். அவர் சொன்ன கருத்தில் தவறில்லை, ஆனால் சொன்ன வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள். அவர் எப்படி அது வாய் தவறி பேசினார் தெரியல, அந்த வார்த்தைகள் தான் இன்டீசெண்டாக இருக்கே தவிர கருத்து சரியான கருத்து. ஆண்மையற்றவர் சொல்லலை, கருத்து வேற வார்த்தை தவறுன்னு சொன்னார். தான் ராங் வேர்டு அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி சொல்லக்கூடாது, அரசியல்ல அவங்க தைரியமாக பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு. பண்ணலை, அங்கே தைரியமாக இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்க, பவர் இருந்தப்போ தைரியமாக இருப்பாங்க. அவங்க மடியில் எவ்வளோ கடை இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும், சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும். அதனால் அவங்க தைரியமாக இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். தைரியமாக இல்லை, தைரியமாக பேசலைன்னு சொல்கிற வார்த்தையை மாற்றி சொல்லியிருக்காரு. நான் அவர் சொன்ன வார்த்தைகளை மாதிரிலாம் என்னையும் யூஸ் பண்ணுறது இல்லை. அதாவது நான் என்ன நினச்சேன், தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய இருந்தாலும் இப்போ தான் அந்த ஒமிக்ரான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அந்த பிப்ரவரியில் ஒரு மாதிரி நார்மல்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறைய வாய்ப்பு இருக்குங்க. இதை அக்ரவேட் பண்ணுற மாதிரி இப்போயே அறிவிச்சிருக்காங்களா, ஒரு மாதம் தள்ளி சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லலாமே, நாங்கள் வந்து மார்ச்சில் நடத்துகிறோம், பிப்ரவரியிலேருந்து நாமினேஷன் பிப்ரவரி எண்ட்லேருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன இந்த நேரத்தில் நடத்துறது? இது ஒமிக்ரானை வந்து ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், தெரு தெருவாக, அதுவும் டவுன்களோ பேரூராட்சி மாநகராட்சியில் தெரு தெருவாக மூணு பேர் போகலாம் நாலு பேர் போகலாங்கிறதுலாம் சரி. இது இந்த ஒமிக்ரானை வந்து அதிகப்படுத்துமோங்கிற அச்சம் இருக்குது. இருந்தாலும் எல்லா தேர்தல் வந்ததும் போட்டி இல்லைன்னா இவர் பயந்துக்கிட்டு போட்டி இல்லைன்னு வேற சொல்லுவாங்க, நீங்களே கேட்பீங்க. அதனால தான் வந்து எனக்கு மனசில் வந்து தேர்தலை தள்ளி அறிவிச்சிருக்கலாமா ஒரு மாதம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட நான் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள்லாம் தேர்தல் வேட்பாளர்கள் தெருவில் இருந்தாங்க. அதில் முடிஞ்சதெல்லாம் கொண்டாந்து சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து நாமினேஷன் தயாராகும். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற போட்டிட்டு பெரிய அளவில் வெற்றியை சந்திக்கலை. இந்த நேரத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்திருக்கு, என்ன மாதிரியான வெற்றிகள்? வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் தான் தேர்தலில் போட்டிருக்கோம். நிச்சயம் இந்த ட்ரிப்பு நாங்கள் நிறைய இடங்களில் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அது உண்மைதானே? ஆணையம் எப்படி செயல்படணும்? தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆளுங்கட்சி என்ன பண்ணோம், அது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப எப்படியெல்லாம் 2006 பார்த்துருக்கோம் நம்ம, எல்லாம் வந்து தெலுங்கு படத்தில் வர மாதிரி கத்தியோடெல்லாம் ரோட்டில் அலைஞ்சிருக்காங்க. அதனால் இதில் ஆளுங்கட்சி அதிக முறைகேடுகள் செய்யுங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கிற மாதிரி உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதையும் மீறி போட்டு போடணும். தேர்தலுங்கிறது போர்க்களம், அதை போட்டிக்கிட்டு முயற்சி வெற்றி பெற முயற்சி செய்யணும். முறையோட தடுத்து நிறுத்தி ஜெயிச்சு வரணும். இது போர்க்களம் சார், தேர்தலுங்கிறது ஜனநாயக போர்க்களம், அதில் ஃபைட் பண்ணி தான் வரணும். அதை நீங்கள் என்ன ஒரு தேர்தலில் தோத்துட்டா ரெண்டு தேர்தலில் தோத்துட்டா வீட்டில் போய் படுத்து கொடுக்குறது என்ன பிஸ்னஸா? லாஸ் ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவோம்னு நான் போய் சொல்லிட்டு தானே இருக்கேன். ஒமிக்ரான் பரவல் நேரத்திலையும் இப்போ வந்து தேர்தல் வைப்பதே ஆளுங்கட்சியினுடைய சீனாளன்னு சொல்கிறீங்களா சார்? ஆளுங்கட்சியினுடைய ஏழாமைன்னு சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க சொல்லணும், இதை மாதிரி ஒமிக்ரான் பரவல் அதிகமாக இருக்குது, பிப்ரவரியில் குறையுன்னு மருத்துவ வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, அதனால் மார்ச்சில் வைக்கிறதுக்கு எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். கேட்கலாமே, சுப்ரீம் கோர்ட்டை வந்து
சட்டமன்ற தேர்தலே அங்க ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளாட்சி தேர்தல் சாதாரண தேர்தலை ஏன் நடத்த முடியாது அப்படின்ற கேள்வி? இல்லையா, அதுல வந்து அந்த கேள்விக்கு பதில சட்டமன்றத்தை 7 பேஸ் 8 பேஸில் நடத்துகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தொகுதியாக ஒரே தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ 20 நாள் எல்லா இடத்துலையும் தானே நடமாட போகிறாங்க. அந்த அந்த தேர்தலையே வந்து வைக்கிறது வந்து சரியாங்கிறது எனக்கு தெரில. அதனால அங்கே தப்பு என்ன பண்ணுறாங்கிறதுனால இதுலேயும் பண்ணணுமா, நம்ம ஊர்லேயும் பண்ணணுமா? எதிரொலிக்கும் நம்புகிறோம். திமுகவுடைய உண்மை சொரூபம் வெளிப்பட தொடங்கிட்டு 10 வருஷமாக காஞ்சி போயிருந்தவங்களுக்கு காஞ்சம்பாடு கம்பங்குலையில் போகிற மாதிரி புரிஞ்சிருக்காங்க. விடியல் அரசுந்தாங்க, விடியல் திமுகவுக்கு விடியலுக்காக அவங்க தெரு தெருவாக அவர்கள் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து திமுக எப்படிப்பட்ட கட்சி, நான் தேர்தல் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது கவிஞர் வைரமுத்து அவருடைய கவிதையை சொன்னேன், பட்டு வேட்டிக்காக கலா கொண்டு கொண்டு இருந்த பொழுது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டு விட்டதுன்னு சொன்னார். அது எதுக்கு பொருந்தோ இல்லையோ, திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அப்படி பொருந்தும்னு சொன்னார். அதுதான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு, இது மக்கள் உணர்வார்கள். கடந்த முறை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தீங்க, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, கருத்து சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ எப்படி? அதான் 6 மாதம் ஆகிட்டு அதான் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன். அது சொன்னால் இப்போ தான் ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு ஒரு லீன் பீரியட் கொடுக்கணும், பேங்கில் லோன் வாங்குற போய் 6 மாதம் கொடுப்பாங்க, அது மாதிரி 6 மாதம் தாண்டி இப்போ அவங்க ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிட்டாங்க அவங்க வேலைகளில். அதுதான் அந்த பொங்கல் பரிசுலாம். நீங்கள் வந்து அவங்க சந்திக்கிறப்ப அவங்களுக்கு நான் அவங்க சார்பாக பேசுறதுக்கு அது சேர்த்து போஸ்ட் பண்ணுறேன். தஞ்சாவூர் மாணவி இறப்பு விவகாரத்தில் இன்னைக்கு இப்போ கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அண்ணாமலை வந்து கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த அண்ணாமலை சோஷியல் மீடியாவில் வந்து அண்ணாமலை கைது. எந்த அண்ணாமலை? பாஜகவோட தலைவர். எதனால? ஏன்னா அவர் வந்து அந்த குழந்தையோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? எனக்கு அந்த நீங்கள் சொல்லி தான் இதை பேரெலாம் ஒரு விவகாரமே போயிட்டுருக்குன்னு தெரியாது. ட்விட்டர்லேயும் நடத்தின போராட்டத்துலேயும் பேனரில் வந்து அந்த ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துறது தவறுங்கிறது சட்டப்படி தவறுனா அவர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது. சரி.